நிறுத்தாதீங்க, நிறுத்தாதீங்க, இது ஆம்புலன்ஸ், பாடியை கொண்டு போறேன். ஆம்புலன்ஸா? பாடி எங்க? நான் தான் பாடி, பாதிப்பான லிவரை கொண்டு போய்கிட்டு இருக்கேன். நிறுத்தாதீங்க சார். உன்னை பார்த்த சந்தேகமா இருக்கு. இது என்னடா போர்டு? குடிக்கும் போது உடம்புக்கு பாதிப்பு இல்லாம இருக்க இந்த போர்டு வச்சா போதும் தான் கவர்மெண்ட் சொல்லுது. போதையில உளர்ற அவனை விட்டுருங்க, இல்லன்னா உங்களுக்கு பென்ஷன்ல பிரச்சனை வந்துடும். பிரதர், ஸ்மால் தேங்க்ஸ். ஓகே, எப்ப வேணாலும் இவனோட உதவி நமக்கு தேவைப்படலாம் சார். அவன் போட்டும். இந்த ஆம்புலன்ஸ் நிறுத்துங்க. நான் சின்னச்சாமி, இன்ஸ்டால்மெண்ட் சின்னச்சாமி. இந்த ஊர்ல என்ன ஸ்மால் கார்டுனு சொல்லுவாங்க. நமக்குள்ள ஒரு கடன் இருக்கு. என்ன கடன்? அன்னைக்கு கம்ப்ளைண்ட் ஆன லிவர போலீஸ் கொண்டு போகாம காப்பாத்தின என்னோட கடவுள் நீங்க. என்னடா ஸ்கூட்டர்ல பாரே வச்சிருக்கா? வாடா கண்ணா, நாம எல்லாம் சேர்ந்தே அடிக்கலாம். சூப்பர். ஓ, கதிரவன் பாக்கும்போது இதெல்லாம் நான் வச்சுக்க. கதிரவன் யாரு? அப்பா இல்ல, சூரியன். சூரியன் இருட்டுற வரைக்கும் அன்னை இதை சாப்பிட மாட்டாரு, அப்படி ஒரு பிரச்சனை. அதுக்கு கண்ண முன்னா போதுமே. ஐடியா செம இல்ல? இருந்தாலும் இப்ப எனக்கு அது வேணும். சரி சரி. நீ ரொம்ப நடிக்கலாம் வேண்டாம். அவன் இன்னைக்கு காலையில ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபோட காலை வெட்டியிருக்கான். அதெல்லாம் இங்க கொண்டு வரல சார். யார் ராணி? இவ யார? அது வந்து நாங்க கெஸ்ட் சார், அதிதி தேவோ பவா. இவனுங்களோட தொழில் தான் உனக்கும், அப்படிதானே சார்? இங்க யாரும் இல்ல, எல்லாரும் ஓடிட்டாங்க. நீ தான் அவனை வளர்த்து விடுற. எங்க ஒளிஞ்சாலும் அவனை நான் பிடிச்சிருவேன், அதுக்கப்புறம் உன்னையும். ஐயோ, அதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் சார். அண்ணமாவை தூக்குறேன்னு நிறைய பேர் சொல்லிருக்காங்க, ஆனா அவங்க வலையில அவங்களே தான் விழுந்திருக்காங்க. அதனால சார், நீங்களும் வலை வீச வேண்டாம், போங்க. வாங்க. மாமா. என்ன சாபுவா? எங்க? ஏய் சாபு, இந்த மாஸ்டர் பிளான் யாரோடதுரா? எல்லாம் என் பொண்டாட்டியோட ஐடியா தான். ஓ, நீங்க சாதாரண பொண்ணு இல்ல, நீங்க ஒரு தெய்வ மங்கை. நான் இங்க வந்து ஒரு வாரம் தங்க போறேன், அப்ப எனக்கு இந்த விஷயம் எல்லாத்தையும் நீங்க சொல்லி கொடுக்கணும். என்ன ஏ தம்பி, போய் அக்காவோட பேக் எடுத்துட்டு வா. நீங்க என் கூட இருந்து நல்ல வழிய காட்டணும். அழகுன்ற சொல்லுக்கு முனி ஐயா. கோடீஸ்வரா, அம்மா கோடீஸ்வரா. அட, ஒன்னதான் கோடீஸ்வரா, இங்க வாப்பா. என்னவா? அட, ஆமாப்பா. அவனுக்கு உள்ள கண்ணு தெரியலையா? என்ன பார்த்து கோடீஸ்வரன் சொல்ற? வா 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 வா, அப்படி உட்காரு, முதல்ல உட்காருப்பா. 9 ரூபாய பசுக்கு கரெக்டா வச்சுக்கிட்டு ஓட்டப்படாததுக்கு போறவனை கூப்பிட்டு மூச்சுக்கு 300 வாட்டி கோடீஸ்வரன் ஆயிருவேன், கோடீஸ்வரன் ஆயிரும்னு சொல்ற? அப்படி மண்டையில போட்டன. உன்னை சுத்தி ஒரு நல்ல ஒளிவட்டம் தெரியுது. வெயில் அதிகமா அடிக்குது, உனக்கு அப்படித்தான் தெரியும். நீ பெரிய ஆளாக போற. எங்க உன் கைய கொண்டா கொடுத்துருவோம். உன் கையில 2 கருணாக பின்னி கிடக்கு. அது என்ன சொல்லுதுன்னா? என்ன சொல்லுது? நீ நம்பர் 2 பிசினஸ் பண்ணா சீக்கிரம் நம்பர் 1 ஆவருன்னு சொல்லுது. அதனால உன் பையில இருக்கிற பணத்தை எடுத்து பக்கத்துல இருக்கிற சாமிக்கு குருதட்சிணையா வச்சேனா நீ எப்படி பெரிய ஆளாகிறங்கிற திட்டத்தை நான் உனக்கு சொல்றேன். எங்க சாமி, ஒருவேளை வேலை கொடுக்கறாய்ல்ல? ஏதோ நீ சொன்னதுனால நம்பி வைக்கிறேன். நல்ல விஷயமா பார்த்து சொல்லுங்க. கொண்டா கைய. உன் கைரேகையை வச்சு பார்க்கும் போது உன்னால ஒருவேளையும் உருப்படியா பார்க்க முடியாது. அப்படியே நீ பார்த்தாலும் எவனாவது ஒருத்தன் கூட பூந்து உன் தொழிலையே கெடுத்துருவான். என்ன சாமி, கூட இருந்து பார்த்தே மாதிரியே சொல்றீங்க. அது மட்டும் இல்ல, ஜான் ஏறுனா முளம் சறுக்குமே. சாமி, குதிரைய வாங்கி கொடைக்கானல்ல புழைச்சுக்கலாம்னா சாரதா டீச்சர்மையே கொலைக்கேசுல நீ மாட்டி விட தெரிஞ்ச. சரி, போனா போகுதுன்னு 4 மாடை வாங்கி பாலுக்கிறது புழைச்சுக்கலாம். பார்த்தா என்னை இடையிலே கூப்பிட்டு சீட்டு விளையாட வச்சு என் காசை பறிச்சு என்னை சின்னாவனமா ஆக்க பார்த்தாங்க. தொலையில போனா தொல்லை இல்லாம இருக்கலாம்னு நாமக்கல்ல பிரட்டா போட்டு புழைச்சுக்கலாம்னா 4 பேர் வந்தாங்க சாமி, புள்ளைய தூக்கணும்னு. கடைசியில என்னைய பிரட்டா மாவு மாதிரி பிரட்டி எடுத்துக்கிட்டாங்க சாமி.
சரி ஊருக்குள்ள பஞ்சாயத்து தலைவர் ஆயிரலாம்னா பால் டாயில குடிச்சிட்டேன் பால் டாயில குடிச்சிட்டேன்னு சொல்லி கர்ண தப்புனா மரணம்னு அங்க இருந்து தப்பிச்சு வந்தீங்க சாமி. நம்ம சொந்த ஊர் தூத்துக்குடியில எம்எல்ஏவுக்கு நின்று நதிநீர் திட்டத்தை இடைச்சு வச்சுக்கலாம்னு பார்த்தா நன்றி எட்ட வயவுலைய நாய் அடிக்கிறாப்புல துரத்து துரத்து அடிக்கிறாங்க சாமி. இது வரைக்கும் நீ போறது ஒன் வே, இனிமே போக போறது டூ வே. டூ வேனா? கஞ்சா கடத்துறது, கள்ளச்சாராயம் காய்ச்சறது, கள்ள நோட்டு மாத்துறது, குழந்தைய கடத்துறது, செயின் அக்குறது. இந்த நக்குறதுலாம் இருக்கட்டு, என்ன பார்த்தா முள்ள மாதிரி போய் முடிச்சு வைக்க போய் மாதிரியா இருக்கு, எனக்கு இது ஒத்து வருமா? அப்ராணியா இருக்கவெல்லாம் அக்யூஸ்டா இருக்கான், அதான் இன்னைக்கு உள்ள ட்ரெண்டு. நான் சொல்றத நம்பு, நீ சீக்கிரம் பெரிய ஆள் ஆயிடுவ. சரி சாமி, இவ்வளவு சொல்றிய பண்ணிதேன் பாப்போம். நல்லா இருக்கிறோம்னு சாமி கிட்ட ஆசீர்வாதம் பண்ணி அதை சொல்லும் போதல்ல நல்லா இரு, உன் தொழில் நல்லபடியா நடக்கும். போ. என்னன்னு பிடிச்ச புடவை வாங்க முடியும். ஒருவேளை உனக்கு திரிஷா புடவைத்தையும் பிடிக்குமோ சொல்லி பாப்போம். தம்பி, திரிஷா புடவைங்கிறது இதுக்கு ஏண்டா வாய ஆண் புலக்குற? நான் என்ன சொல்ல வரேன்னா, சிறுசா இருக்கிற உடம்ப பெருசா காட்டும் சொல்ல வரே. ஓ, அவ்வளவுதானா? எனக்கு தமிழா புடவை கொடு. நீ பழத்தை கொடு. இந்தா முன்னூறு ரூபா இருக்கே. சரி போப்போ. சே, சுத்த சோம்பேறி பேலா இருக்கானே அம்மா, புது புடவை இருக்கு காட்டுறேன். இந்தாங்க எப்படி இருக்கு, இத பாருங்க எப்படி இருக்கு. பாரு ரெட்ட பாரு, இங்க பாருங்க. காரக்குடி பட்டு சேலை கட்டிட்டு போனா பல பலன் இருக்கு. இது கொஞ்சம் பரவாயில்ல. என்ன ரேட்டு? ஒரு சேலை 500 ரூபாயா? ஒரு சேலை 500 ரூபாயா? அம்மா, ரெண்டு சேலை எடுத்தா ஒரு சேலை பிரி. ஒரு சேலை எடுத்தா அதுக்கு ஐட்ட வச்சிருக்கல்ல, இந்த இருக்கு. காலையிலே சரக்கு அடிக்கிற முடிவு வந்துருச்சா? அதே அந்த பாட்டை புரியா? மாத்து மாத்து, மூஞ்சி முகரை மாறு. பாட்ட விரும்புமா? கண்ணுக்குள்ள இருந்தவ கண்ணுக்கு முன்னாலே வந்து நிக்கிறா. ஊருக்குள்ள எத்தனை ஐஸ்வர்யரா இருந்தாலும் என்னைக்குமே என்னோட தேவதை நீ தாண்டி. அது கூட தெரியாம அப்படியே நிக்கிறான் பாரு. ஹலோ, என்ன தேர்தல் அறிவிச்சிட்டாங்களா? அப்படியா? சரி சரி. என்ன சட்டமன்றத்துல என்னையத்தே போட்டி விட சொல்லி இருக்காங்களா? அப்படி அப்படியா? ரொம்ப சந்தோஷப்பா. வை 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 வை. என்னைய சட்டமன்ற தேர்தல அறிவிச்சிருக்காங்களா? எல்லாரும் நாளைக்கு மாந்தோப்புக்கு வந்துருங்க, எல்லாத்துக்கும் டீட்டு. அப்படியா? இப்ப போடுற பாட்ட போடுற. இங்க
இங்க பாருங்கடா அப்படியே பெருசா பேனர் அடிச்சு எம்எல்ஏ கண்ணாயிரம்னு பெருசா வைக்கணும்னா இதுக்கப்புறம் அண்ணனுடைய ரேஞ்சே வேறடா. இந்த எம்எல்ஏ பிஸியா இருந்தா பொறுக்காதே. என்னதே காவேரி தண்ணிய கொடுக்க மாட்டோம்ங்களா? இப்பவே இயோசி போய் உமாவை பார்த்துட்டு காவேரி தண்ணியோட போட்டில் வரேன். குமாரியே பார்த்துருக்க மாட்டான், இவன் போய் காவேரி பார்க்கலாம். டேய், நாங்க கடல் தண்ணியவே கம்மாய்க்குள்ள கட்டி வைக்கிறவங்க, இதை விடுவோமா? பாக்குறேன்டி பாக்குறேன். வந்துச்சா 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 வந்துகிட்டு இருக்கா? போதும்டா போதும்டா. டேய், நீ தண்ணிய ஊத்துடா. டேய், இங்க கொடு. இந்தாமா தண்ணிய ஊத்திடுமா? குடல் எங்கடா செஞ்சிட்டு எடுங்கடா. போதுமாடா. வாங்கலையாடா? தெளிட்டு இருக்காடா? இருக்குடா. வாங்கிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும்டா. சீ சரிங்கடா. மாமா என்ன மாப்பிள்ள, நீ குடிக்கலையா? என்ன சரக்கு மந்தம் இருக்கு? எங்க சைனீஸ் பாத்துடா. குடுரா மாப்பிள்ள. ஏ, உனக்கு வேணாம் சிப்ஸ். பாத்துக்கிட்டே மாப்பிள்ள. மாமா இருக்கல, நமக்கு என்னடா கவலை? என்னது மாமாவா? நாம மட்டும் கல்ல ஒட்டு போடலன்னா இவர் எங்க கவுன்சில் ஆவது பெரிய பருத்து மணி ஆட்டுகள் ஆரம்பிச்சுட்டாங்களா? ஏன் அந்த முனிமாவா வச்சிருந்தாரு? நம்ம என்ன சொன்னோமா? அது மட்டும் இல்ல மாப்ள, இந்த வனஜாவ வச்சிருக்காரு, அது அத்தைக்கே தெரியாது. தண்டவளத்தை வண்டவளம் ஆக்குறாங்க. இங்க இருந்து சீக்கிரமா கிளம்பிடுவோம். தேரழுத்து தெருவில் விட்டுருங்க வயவுலைய, இங்க இருந்து இடத்த நகர்த்திடுவோம். நடந்து வர சும்மா ஜாலியா நடந்து போலாம். கொடுக்க மாட்டேன். நீ போய் என்ன வேணாலும் கேளுன்னு சொல்றியா? போயா, வாயில வந்துட போகுது. தமிழ்நாட்டுக்கு ஒரே கவுன்சிலர் எங்க அண்ணன் தான். ஏய், தமிழ்நாட்டுக்கு ஒரே கவுன்சிலர்? இத எதிர்கட்சிக்கார பார்த்தா என்ன தோதோயின்னு தோச்சு காய போட்டுருவாங்க. சொல்ற பேச்ச கேக்கவே மாட்டாள். இந்த குடியார பயலுக வரானுங்க, போய் கேப்போம். வா வா, போய் கேப்போம். வா, யாராவது சொல்ல போறாங்களோ. தண்ணி மேட்டர டஸ் கிட்ட சொல்லி இருக்கேன், இன்னும் ரெண்டு நாள்ல வந்துரும். கவலைப்படாத, மக்களை பத்த மகாராஜி நல்லா இருக்கு. போய் வேலைய பாருங்க, போங்க. நாளைக்கு தண்ணி வந்துரும். ஏண்டா மாப்பிள, இந்த மாசம் வேலையே இல்லையாடா? ஆமா மாப்பிள, ஆடி மாசம் கல்யாணம் வைக்கிறேன். யார் அது? எவ்வளவு ஜாயிண்ட் போட்டுருக்கு? எல்லாம் பிட்டு இருக்கு. பொழப்பே இல்ல, வயிறு வாங்க காசு எங்கடா போறது? விடியா முஞ்சி ஒண்ணு சொல்லுங்க. மூஞ்சிய வச்சுட்டு உனக்கு சரக்கு. நான் உங்கள்ட்ட கேட்க போறேன். ஆமா, கடையை மூடிட்டு குடல்ல வந்து என்னடா பண்றிய? இல்லனே, இந்த மாசம் ஃபுல்லா வேலையே இல்ல, அதான் சுத்தம் பண்ணணும்னு வந்தேன். தக்காளி பை எங்கடா? அவன் அடிக்கணும் சென்னை கிளம்பி போயிட்டானே. கிழிஞ்சிரும். உங்களை நம்பி காலேஜ் ஆர்டர் வேற எடுத்துருக்கனடா. என்னனே சொல்ற? ஆமாடா, காலேஜ் பிரின்சிபாலு நம்ம செட்டுதே வேணும்னா அடம் பிடிக்கிறாரு. நம்ம செட்டு நம்ம குழா எல்லாமே நல்லா பண்ணிருவோம்னே. எல்லா ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கேன். கைய கால புடிச்சு வாங்கின கான்ட்ராக்டரா? சரியா, அதெல்லாம் பின்னி எடுத்துருவானே. நீ வேற என்னத்த பின்றீங்களோ? கிளம்பறேன் சார். வணக்கம் சார். வேற ஒண்ணும் இல்ல சார்.
நீங்க அந்த கடைக்கு போவீங்கல்ல சார், நம்ம உற்சாக பக்கத்துல குடன் இருக்குல்ல சார், அங்க வந்துருங்க சார். சரி சார், சரி சார், சரி சார், ரொம்ப நன்றி சார். போன்ல காலேஜ் ப்ரொபசர். டேய் மாப்ள போய் சேர் எடுத்துடுவா. டேய் அதெல்லாம் தள்ளி வை மாப்ள, அதெல்லாம் தள்ளி வை. பிரின்சிபால் வராறான். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, ஒரு மாதம் இல்ல. இப்படி போறா. என்ன சேர் பக்கம் பக்கம் என்ன அது? ஐயோ மூக்குமாரியே சேர் எடுத்துட்டு வர. இதுல உட்காரதா ஒண்ணு இருக்கிறதா? அறிவு காலியாரா? இந்த சேரை கொண்டு வந்து போட்டுருக்க. நம்மள்ட்ட இருக்கிறதா கொடுக்க முடியாது? இதெல்லாம் இதெல்லாம் ஒரு சேரடா, இதெல்லாம் சேரடா. அவர் எவ்வளவு பெரிய ஆளு? விடுறா விடுறா, இதைத்தானே நானும் கேட்டேன். என்ன குடவுல இதாண்டா இருக்கும்? யார் வீட்லயே வேற வாங்க வேண்டியதானா? குழந்தைகளுக்கு மாமியாளுக்கு சிமிக்கி வாங்க தெரியுது, என் வட்டி காசு கொடுக்க தெரியாதோ? இப்படி போய்கிட்டு இருந்துச்சு சொரியாத, உன் வீட்டோட சொரண்டி நான் எடுத்துக்கிட்டு வந்துருவேன். நல்ல மனுஷனா மொத்த பணத்தையும் கொண்டாந்து கொடுக்க பாரு. சரிங்க, புரியுதா? இங்க 2000 ரூபா, இங்க 3000 ரூபா, ஆக மொத்தம் 4500. அதை விட்டுட்டமே. ஒன்னாம் கிளாஸே ஃபெயிலு, இதுல உட்காந்து கணக்கு எழுதிட்டு இருக்காரான். ஏய் வேலையை பாரு. என்ன சொல்றீங்க? நீ மொட்டை மாடியில இரு, இல்லாட்டினா வேற மாதிரி ஆயிட்டு வரும். சரிங்க, நான் வரேன். நான் மாமா அக்கா பலாரம் சுட்டு போகுது. டேய் அக்கா உளுந்த ஊற வச்சுட்டு போகுதுரா. வர வர வர. சரி, புளி இருந்தா 18-20 பிள்ளைகளா வருது. நீல்தா பழைய ஓட்ட உடச்ச இயம்பத்துல உனக்கு தாண்டி போயிட்டு உள்ள போய் தாப்பால போட்டுங்க. ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் நம்ம வீட்டு மேலதான் கண்ணா இருக்கானுங்க. வீட்டுக்குள்ளே இதுல உன்னத்தி வேற. இந்த ஜென்மத்துல இவங்க ரெண்டு பேரே போறோம், வேற ஒத்தி வேணாம். இவங்க கிட்ட வாகப்பட்ட நாள்ல இருந்தே முறவாசல் செய்யறதாக்குது. எவ்வளவு நாளைக்குதான் செய்யறது?
தண்ணி வண்டிக்காரன் கேட்டு போட்ட மாதிரியே உட்காந்துக்கிறானே, இவனுக்கு தெரியாம நம்ம எப்படியாவது போய் ஆகணும். ஏ மாப்ள கூப்பிடுறானே, நான் பார்க்காம போயிட்டு வாடாங்க. என்ன மாப்பிள, கல்யாண காட்சி எதுவும் பண்ணலையா? நமக்கு யாரா இந்த ஊர்ல பொண்ணு கொடுக்கறா? நமக்குன்னு சொல்லாத, உனக்குன்னு சொல்லு. எனக்கு ஒண்ணுக்கு ரெண்டு இருக்கு. ஒன்ன வச்சே சமாளிக்க முடியல, எப்பறம் ரெண்ட வச்சு காலம் தள்ளுற? அதையான் கேக்குற மாப்பிள, அக்கா காரிய கல்யாணம் பண்ண ரெண்டு வருஷம் பொத்து குழந்தை போறக்கல, குழந்தை பத்திக்கலான்ட்டு தங்கச்சி காரிய கல்யாணம் பண்ண அவளுக்கும் குழந்தை போறக்கல, என்ன குழந்தையாக்கி தொட்டில போட்டு ஆட்டோ 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 ஆட்டுறானுங்க மாப்பிள. சந்தோஷமான விஷயம் தானே? சந்தோஷமான விஷயம் இல்ல மாப்பிள, பேட் விஷயம் மாப்பிள. சரி வா மாப்பிள, கட்டிங்க போடலாம். வேணாம் மாப்பிள, எனக்கு பழகல மாப்பிள. வா மாப்பிள, குடிக்க மாட்டேன் மாப்பிள, எனக்கு நிறைய வேலை இருக்குது மாப்பிள. சொல்றம்ல வா. வேலைக்கு போய் வீட்டுக்கு வந்தா தட்டு நிறைய சோற போட்டு நல்லா பேசிந்து மாறி 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 ஊடிச்சாங்க. தட்டே காலியாடுச்சு, நான் எங்கடி சாப்பிட்ட? இவனே குடிக்கிறான், நம்மளுக்கு குடுக்கற மாதிரியே தெரியல. அப்புறம் சாப்பிட்டு பாய் விரிச்சு படுக்க போனா ஒருத்தி இந்த காலாமுக்கோ ஒருத்தி அந்த காலாமுக்கோ அந்த சுகம் இருக்கு. வேற ஒண்ணு அனுபவிக்க முடியல. தூங்கலான்னு லைட் ஆஃப் பண்ணா தட்டுவாங்க. நம்ம குடும்ப விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இவன் எங்க போறான்? நம்ம வீக்னஸ் எல்லாம் போட்டு வாங்கிட்டானே, இவன் போற போக்கே சரியில்லை. நம்ம கடைக்கு போயிட்டு உடனே வீட்டுக்கு போக வேண்டித்தான். இது என்னன்னு பாப்போம். ரெண்டு பொண்டாட்டி கட்டிக்கிட்ட படுற அவசரம் இருக்குது. என் நிலைமை எவனுக்குமே மாப்பிள பார்த்து பார்க்காம கூட்டம் வந்துட்டல்ல. கல்யாணம் ஆகல கல்யாணம் ஆகல சொல்லிட்டு பக்கத்துல ஒரு கை குழந்தை உட்கார வச்சுக்கிறேன். குழந்தை கூப்பிடுது. இவன் ரெண்டு குழந்தை இருக்கா பார்த்து பேசணும், இஷ்டத்துக்கு பேசுறா. இவன மாதிரி கல்யாணம் ஆகுறது மட்டும் என்ன மச்சான், எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் போயிட்டு வரட்டா? என்னடா உனக்குதான் வேலை இருக்குதா, எங்களுக்குலாம் வேலை இல்லையா? வாடா யூடியூப் பண்றா, எகிறா, எடிட் பண்றா. குழந்தை மாதிரி இருக்கிறான், என்னமா குத்துறான் சார்? ஒரு சின்ன டவுட், நல்லா கேளுங்க. உங்களுக்கு ரெண்டு குழந்தை இருக்குது சொன்னீங்களே, அது எப்படி சார் ட்ரை பண்ணீங்க? இன்னுமே அத பத்தி சத்தியமா நான் கேட்கவே மாட்டேன். வந்த வேலைய பாடுறா மாப்பிள, கட்டிக்க போட்டு போங்க. ஏன்டா மாப்பிள சரக்க காணோம்? எடுத்து வைடா சரக்க. கிளாஸ் கிளாஸ் எடுத்து வையா மாப்பிள. உன் முத பொண்டாடி பேர் என்ன? லட்சுமி. நம்ம பொண்டாடி கேக்குறானுங்க, எது கேக்குறாங்கன்னு தெரியலையே. பொண்டாட்டி பேர் என்ன? மகாலட்சுமி. ஊத்திர மகாலட்சுமி. ரொம்ப சிக்கலான இடத்துல மாட்டிக்கணுமோ. பொண்டாட்டி கேக்குறானுங்க,
சரக்கு ஊத்திட்டீங்களே, ஆமா தண்ணி எடுத்து ஊத்துற சூப்பர் ரெடிமேடா வச்சிருக்கானுங்க. இது ரொம்ப வீபரமான ஆளா தான் இருக்கான். மகாலட்சுமிக்கு இது உனக்கு எனக்கு இந்த பாட்டில தான் நீ இந்த தண்ணின்னா தூக்குறா லட்சுமி. நீ மகாலட்சுமி தூக்குறா. நம்மளோட வயசுல பெரியனா இருப்பானோ, மொட்டு குடி குடிக்கிறான் உட்கார வச்சு இவனுங்களே குடிக்கிறாங்க. சும்மா போறவனை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு நம்ம பொண்டாட்டி பேரை சொல்லி தண்ணிய ஊத்தி அவனுங்களே குடிச்சிட்டு அவனுங்களே போறானுங்க. ரொம்ப விபரமான ஆளத்தான் இருக்கானுங்க. நம்ம விபரமா இருக்க வேண்டியதான். ஏண்டி உன்னால தாண்டி அவர் எங்கிட்ட பேசுறதே இல்ல. நீ என்னைக்கு இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சியோ அன்னையில இருந்து அவர் என்ன திரும்பி என்னமோ பண்ணுவானே இருக்கா யோசிச்சு சொல்றேன். நான் பேசுறதுக்கு எடுத்து எடுத்து பேசுறேன். எப்படி பண்ணிட்டு போயிட்டா? என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன செய்ய? அது அவன் வரான், நம்ம ரெண்டு பேரும் நிறைய பேசலாம் வாங்க. நீங்க ஐயோ என்னாச்சு? என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? உடம்பெல்லாம் கலைஞ்சு போறக்கு என்ன? இனிமே எங்களை விட்டுட்டு எங்கேயும் நீங்க போகாதீங்க. நான் போக மாட்டேன். என்ன நடந்து சொல்லு. ஒன்னும் ஆகலீங்க. எங்களுக்கு இனிமே நீங்க தாங்க தெய்வம். இனிமேட்டு உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நீங்க தான் எனக்கு விருது கொடுப்பாங்க. போய் வாங்கிட்டு வா. போயா
வீட்டுக்கு வரீங்களா? என்னங்க புரியாம பேசுறீங்க? போலீஸ்காரனுக்கு பொண்ணும் தர மாட்டாங்க, வீடும் தர மாட்டாங்க. தேவையில்லாத யோசனை இது. இல்லடா, அதனாலதான் ஒரு போலீஸ்காரிய கல்யாணம் பண்ணிட்டா? இல்ல, நான் தற்கொலையா பண்ணி. என்ன மறுபடி என்ன? பின் என்னங்க? போலீஸ்கார பொம்பளைங்க போடுற டிரெஸ்ஸுக்கும் உடம்புக்கும் சம்பந்தமே இல்லாம இருப்பாங்க. அவங்கள போய் அதனாலதான் நம்ம ஆபீஸ்ல ஒரு பிட் இருக்குல்ல. நம்ம ஆபீஸ்ல ஒரு பிட்டா? ஐயோ, காட்டவே இல்லையே. ஐயோ, அந்த பிட் இல்லடா. நம்ம ஸ்டேஷன்ல ஒரு பொண்ணு வேலை பாக்குது இல்ல, சரண்யா. அது எப்படியாவது கரெக்ட் பண்ணும்டா. விடுங்க, நான் கரெக்ட் பண்ணிடுறேன். என்னது, நீ கரெக்ட் பண்றியா? இல்ல, உங்களுக்கு கரெக்ட் பண்ணிடுறேன்னு சொல்ல வந்தேன். இந்த வேலை வேற பாக்குறியா? காணோம் என்ன பண்ணுவாங்க. ஆமா, என்ன இங்க உட்கார்ந்துருக்க? நீங்க அங்க உட்கார்ந்துருக்கீங்களா? அதனால தான் நான் இங்க உட்கார்ந்துருக்கேன். ஏண்டா செட்டப் பண்றதுன்னு முடிவு கொண்டுட்டோம், ஆனா எப்படி செட்டப் பண்றதுன்னு தெரியலையே. ரொம்ப ஈஸிங்க. எப்படி? நம்ம ஸ்டேஷன்ல அங்க ஒரு சேர், இங்க ஒரு சேர், இங்க ஒரு சேர், அங்க ஒரு சேர் கிடக்குல்ல, அதெல்லாம் ஒன்னா போட்டு மியூசிக்கல் சேர் கேம் நடத்துவோம். நான் செட்டப் பண்றதுக்கும் அந்த கேமுக்கும் என்ன சம்பந்தம்? எல்லாரும் சேர சுத்தி வருவாங்க, ஒவ்வொருத்தரா அவுட் ஆயிட்டே வருவாங்க. கடைசியா ஒரே ஒரு சேர் இருக்கும். அந்த நேரம் பார்த்து நீங்க எனக்கு கண்ணடிங்க, டப்புன்னு பாட்டு நிறுத்திடுவேன். நீங்க சட்டுன்னு உட்காந்துட்டா உங்க மடியில சரண்யா உட்காந்துருவான். அப்படி உட்கார்ந்தா பாடியும் பாடியும் டச் ஆகி லவ் மூடி ஒர்க் அவுட் ஆயிடும். அது சரி, ஒருவேளை அவ வெயிட் தாங்காம படாருன்னு சாஞ்சிட்டானா? ஏங்க ஏங்க, ஒரு பொண்ணோட வெயிட்ட கூட தாங்க முடியலன்னா இந்த பாடி இருந்தா என்ன? போனா என்ன? டே 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 டே, நீ ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. ஒர்க் அவுட் ஆற நேரத்துல ஓரங்கிட்ட போற, வாங்க. டே இறா, என்ன பாட்ட போட போற? என்ன சார் இது? ஸ்டேஷன்ல இருக்க சேர்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுருக்கீங்க? அது ஒண்ணு இல்லாமா, பொதுமக்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த ஸ்டேஷனுக்கு போனா வேலைக்கு ஆகாதுன்னு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இன்ஸ்பெக்டர் வேற லீவா? வாங்குற சம்பளத்துக்கு வேலை செய்யலன்னா கூச்சமா இருக்குமா? அதுக்குன்னு அதுக்காகதான் இந்த மியூசிக்கல் சேர் விளையாட்டு. என்ன சார் இது? பொறுப்பு இல்லாம இன்ஸ்பெக்டர் சார் வந்துட்டாருன்னா இன்னும் ரெண்டு சேர போட்டு அவங்களும் ஓட விடுவோம். ப்ளீஸ் ஒத்துக்கமா, எனக்கு பிடிக்கல சார். இல்லன்னா ஏட்டு கோச்சு பாரு சார். வர சார். என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன சார், விசாரணை கைதி கூட்டு வந்துட்டீங்க? ஓ, இவனை சொல்றியா? யோ, கிரிக்கெட்ல பைரன்னர் வச்சிருப்பாங்கல்ல, அதே மாதிரிதான் நானும் பைரன்னர் வச்சிருக்கேன். எனக்கு பதில இவர் ஓடுவார், நான் ஓடனா இறக்கும்ல. நல்ல ஐடியா சார். என்ன, அவன் மூடி சேர்ல உட்காந்து அவன் மடியில சரண்யா உட்காந்துட்டானா? அப்படி ஒண்ணு இருக்கோ? யோ, போயா போ, ஆடத்தை தொடங்கு. அவனுக்கு பதில் நீ வாயா. வாயா வாயா. இப்ப நான் பாட்டு போடுவேன், எல்லாரும் ஓடுங்க, நிறுத்தணும்னா உட்காந்துடணும். ஒன்னாவது கேம் ஸ்டார்ட். யோ, நீ அவுட்டியா? நீ எந்திரே, இந்த சேர் எடுத்துட்டு போ. செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட். சார் பாருங்க சார. டேய், பொம்பளை போல நின்னுட்டு இருக்க, நீ உட்கார்ந்து இருக்க, போடா நீ வாமா. இப்ப போடு.
நீ அவுட்டியா? இந்த சேர் எடுத்துட்டு வெளில போ. டேய், நான் சொல்லும் போது ஆ பண்ணு, இல்லமாண்டே பேசுறேன். கைய குடா, இப்படி சொதப்பிட்டீங்க. நானே தோராயமா எலும்பு வச்சிருக்கேன், அதுலயும் அடிபடா வச்சிட்டியாடா. இப்படி ஒரு ஆளுடா கொடுத்த சேர்ந்து குத்துருக்கீங்களே, நாடாவது என்ன சார்? என்னது? பூவு. எதுக்கு? லவ். இந்த ஒட்டக்குச்சிக்கெல்லாம் லவ். எதுக்கு வாங்குறாளுக, எதுக்கு தூக்கி போடுறாங்கனே தெரியல. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அவுட். இப்ப என்ன சார்? லெட்டர். பேப்பரா? என்னது? லவ் லெட்டர். எங்க படிங்க? எனக்கு வேணாமடி லஞ்சம், நீ வா என் மஞ்சம், உன் உடையோ காக்கி, நீ தான் என் வழி போக்கி. எப்படி இருக்கு? என்ன துப்பிட்டு ட்ரேல வேற வச்சுக்கிட்டா? ரெண்டாவது ரவுண்டும். ஐயோ, வரானே பாத்திருப்பானோ. ஏட்டே, என்ன கொடுத்த? பூவு. பேப்பரு? கவிதை. இதெல்லாம் அறதுகால பழசியா இத்து போன ஐட்டத்தெல்லாம் கொடுத்துட்டு இருக்கே. லவ்வுக்கு இதெல்லாம் தாண்டா கொடுக்க முடியும்? இப்ப ட்ரெண்ட் மாறிடுச்சுங்க. அட்லீஸ்ட் அப்படின்னு ஒரு ஃப்ளைங் கிஸ் கொடுத்து அப்படி தட்டியாவது விடணுங்க. அப்படி தட்டி விட்டா நீ குறுக்க வந்து கெடுத்துறிய. குறுக்க வராத பூ கொடுக்கணும். சரி, கொடுத்துறேன். வராதே, நான் போயிட்டு ஒரு ஐட்டத்தோட வரேன். ஐட்டமா? என்ன ஐட்டத்தோட வர போறேன்? என்ன என்ன? ஒரு ஐட்டம். எங்க ஐட்டம்னு அலையறீங்களே? ஒரு மேட்டர் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். என்ன மேட்டரு? மை மையா? மை டப்பா வச்சுக்கிட்டு நான் என்னடா பண்ண போறேன்? இல்லாத ஊருக்கு இழுப்பு சக்கர மாதிரி ஒண்ணுமே நடக்காததுக்கு ஏதாவது நடக்கட்டுமே. சரி, இந்த மைடாப்பாவை எங்க இருந்து வாங்கிட்டு வந்த? கொல்லிமலை புலிப்பானை சித்தர்ட்டேந்து உங்களுக்காக கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐயோ, இந்த மைய வச்சுக்கிட்டு நான் என்னடா பண்ண போறேன்? தடவணும். எங்க? போலீஸ் வேலைக்கு தான் லாய்க்கு இல்லைன்னு பார்த்தா எல்லாத்தையும் நார்மலே சொல்லி தர வேண்டியிருக்கு. என்னடா முணுமுணுங்கிற? பொறுப்பு. எந்த இடத்துல தடவணும்டா? எங்க ஓபனா இருக்கோ அங்க தடவுங்க. ஆமா, போலீஸ் டிரஸ் இது வரைக்கும் போட்டுட்டு இருக்காங்க, எங்க தடவுறது? ஐயோ, கையில தடவுங்க. கையா? கையை பின்னாடி கட்டிட்டேன். தாங்கலீங்க. சரி விடு, கொடு. ஒரு முக்கியமான விஷயம். என்ன? இத மாத்தி கிளவி முதுகலை தடவுனீங்க, பின் விளைவுகளை நீங்க தான் அனுபவிக்கணும். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை தான் மவுண்ட் ரோடு தான் தனி சைக்கிள்ல தனியாலா பேப்பரை பேனு போய்கிட்டு இருக்கணும், புரிஞ்சுக்குங்க. அந்த சித்தர் எதுக்கு இதை இவனுகிட்ட கொடுத்து விட்டாரு? என்ன குறைஞ்சிருக்கு? வர வழியில யாருக்கான தடை விட்டானா? சரி, இருக்கிறத வச்சு சமாளிப்போம். ஒரு பக்கம் இருக்க மாட்டாங்க.
என்ன சார்? ஒன்னும் இல்லம்மா, ஒன்னும் இல்ல. ஃபைல பாரு, ஃபைல பாரு. ஓகே சார். இந்த தடவை விட போறதில்ல. என்னடா என்னன்னே தெரியலமா. அவனை பாரு, கட்டிச்சு கோதரா, விட மாட்டேன். அவன கண்டம் பண்ணிடுறேன். கண்டமா? ஏமா, இந்த பாடியில கண்டம் பண்றதுக்கு என்னமா இருக்கு? ப்ளீஸ் மை டார்லிங். அப்பாடி, நல்ல வேலை என் கற்ப நீ காப்பாத்தினமா. ஒன்னும் இல்லம்மா, காத்து கற்பு ஏதோ அடைச்சிருச்சு, அதான் உளறிட்டேன். நீ போமா. ஐயோ, அங்க இங்க போற, மை காஞ்சிருக்காது, இந்த பக்கம் போ. ஒரு மைய வச்சு என்ன ஓட்டு ஓட்டிட்டான்? இதே தவறி போய் ஒரு நாய்க்கு தடவை இருந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன மைய பத்தி இதுக்கும் தெரியும்? கரைக்க கரைக்க கல்லும் கரையும். முயற்சி திருவினையாக்கும், உங்களுக்கும் சரணியாக்கும், கல்யாணம் கன்ஃபார்ம். என்ன ரியாக்ஷன் மாறுது? வணக்கம் சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சார். என்ன? உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன், ஆனா அப்படி கல்யாணம் பண்ணிட்டா பிற்கால வாழ்க்கை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். ரொம்ப கேவலமா இருந்தது, அதனாலதான் எங்க அத்தை பையனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். வரேன் சார். வாங்க சார், ஈவினிங் ரிசெப்ஷன் வச்சிருக்கேன், வந்து கண்டிப்பா கூட்டிக்கோங்க. உங்களுக்கும் தான். ஓடம் நதியினிலே துடுப்பு மட்டும் கரையினிலே.